ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கே நம்ம ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு பர்வதமலை ஏற ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. முன்னாடி போயிருக்க கேங்கெலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு தான் இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். அது மாதிரி தான் ஸ்டெப்ஸ் வரும், மலையோட ஸ்டெப்ஸ் வரும். இந்த மலை மேலே காரோ பஸ்ஸோ லாரியோ எதுவும் ஏறாது, டூ வீலரோ ஏறாது. நம்ம ஃபுல்லாக நடந்து தான் போய் மலை ஏறணும். இதுதான் பாருங்கள் பர்வதமலை. இந்த மலையோட டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 4570 அடி ஹைட்டு, 4570 ஃபிட் ஹைட்டு. இந்த வீடியோவில் நான் வாய்ஸ் அவுட் பண்ணி பேசியிருப்பேன். அது எதனாலனா, நைட் நம்ம பைக் ரைட் பண்ணிட்டு வரப்போ நைட்டு ஃபுல்லாக செம்மறேனு நான் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். நம்ம ஃபோனும் ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு, ஃபோனில் ஃபுல்லாக தண்ணி போயிருக்கும் போல். நிறைய ஹேங் ஆகுது, பேட்டரி வர சரியாக நிற்கல. என்னான்னு சர்வீஸ் சென்டரை கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும், மொபைலை ரெடி பண்ணணும். இந்த லொக்கேஷன் பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி ஃபாரஸ்ட்டு, சென்டரில் கோயில். இது வந்து சிவன் கோயில். இந்த லொக்கேஷன் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் மலையோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம், ஒரு நந்தி இருக்குது. இதுக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஒரு பாதி வலிக்கு தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக பாறையில் கால் வச்சு ஏறுற மாதிரி தான் இருக்கும். லொக்கேஷன்லாம் பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்குது லொக்கேஷன்லாம். சென்ட்ரலில் ஸ்டெப்ஸு, ரெண்டு சைடும் ஃபுல்லாக அடர்த்தியான காடுங்க. செம்மையாக இருக்குது பார்க்க லொக்கேஷன்லாம். வயசானவங்க தான் பாவம், அங்கங்கே உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு போகிறாங்க. ரொம்ப பெரிய மலை இது. நம்ம ஏறி ஏறி டயர்டாகிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். போக போக ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப செங்குத்தாக வருது. சைடில் குரங்கெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. அது கூட விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட கலாச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம மலை ஏறிட்டு இருந்தோம். என்ன மூச்சு தான் ரொம்ப அதிகமாகுது வாங்குது. மார்னிங் 7:30 மலை ஏற ஆரம்பித்தவங்க இப்போ வந்து 8:00 9:00 ஆகுது. இன்னும் நம்ம இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு மலை ஏறணும். நான் சொன்னேன்ல, பாதி மலை இந்த மாதிரி பாறை தான் இருக்கும், பாதி மலை ஏறுறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், அட்வென்ச்சராக செம்மையாக இருக்குது. இந்த லொக்கேஷன் பாருங்கள், ஒரு 4000 ஃபீட் ஹைட்டில் இருப்போம் நம்ம. இப்போது எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் ஃபுல்லாக மலைங்க தான். அழகாக இருக்குது லொக்கேஷன் பார்க்க. இந்த இடத்துல பாருங்கள், ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல சின்னதாக ஒரு வில்லேஜ் தெரியுதா? எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்கள் வில்லேஜ். நம்ம இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம், ஆனாலும் சுத்தமாக காற்றே இல்லை காய்ஸ். ஃபுல் ஹைட்டில் இருக்கோம், இருக்கிறதுல இந்த மலை தான் ரொம்ப ஹைட்டான மலை. இந்த லொக்கேஷனை சுற்றி இருக்கிறதுல இந்த மலை தான் ரொம்ப ஹைட்டான மலை. ஆனால் சுத்தமாக காற்றே அடிக்கல. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:00 இருக்கும். நம்ம ஆஃப்டர்நூன் டைம் மட்டுமா செம்மையாக வெயில் போடுது. ஒரு 95% மலை ஏறி வந்துட்டோம் பாருங்கள். இந்த இதுக்கு மேலே இந்த மாதிரி பாறையில் தான் ஏறி போகணும். இவங்கெல்லாம் சாமியை பார்த்து கீழே இறங்கி வருவாங்க. எப்படி இறங்குறாங்க பாருங்கள், ரொம்ப ரிஸ்க் எடுத்து இறங்குறாங்க. இவங்களாம் இப்போ தான் சாமி பார்க்கறதுக்கு ஏறி எடுக்கிறாங்க. நாமளும் இதுக்கு மேலே தான் போகணும், இந்த மாதிரி பாறையில் தான் ஏறி போகணும். பாறைக்கு ரெண்டு சைட்லேயும் கம்பிங்க நட்டு வச்சுருக்காங்க. கம்பியோ கிடப்பறோ அந்த மாதிரிலாம் நட்டு நட்டு வச்சுருக்காங்க. அது பிடிச்சி தான் மலை ஏறணும். ஒரு வழியை அடித்து பிடிச்சி பக்கமாக வந்துட்டோம். மேலே ஏறி பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ பேர் கீழே வெயிட்டிங்கில் இருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்க லொக்கேஷன்லாம். இந்த பாறையில் சின்னதாக ஸ்டெப்ஸ் மாதிரி செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க. அதில் தான் நம்ம மலை ஏறணும். ஒரு வழியாக பக்கமாக வந்து சென்றோம். ஒரு ஒரு வழியும் இங்கே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கைஸ். இதுதான் பாருங்கள் இந்த மலையில் இருக்கிறதுல இதுதான் டாப் வியூ. நம்ம இருக்கிறது இப்போ ரொம்ப டாப்பில் இருக்கும் வியூவு. இந்த லொக்கேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்க. சுற்றி எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் ஃபுல்லாக மலைங்க தான். ஒரு ஈவினிங் டைம் மார்னிங் டைம் வந்து தான் நல்லாயிருந்துருக்கும் பார்க்க லொக்கேஷனு. ரெண்டு பார்க்கும் சென்டரில் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸில் ஒரு ஒரு கால வச்சு ஏறுறப்ப செம்மையாக சித்திரலிங்க. இங்கேருந்து பின்னாடி திரும்பி பார்த்தா பயம், உயிர் பயம் வந்துடும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்துடும். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. வேலையெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம சாமியை பார்க்க உள்ளே கிளம்பிட்டோம். முன்னாடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க போய்ட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சைடில் அகோரிங்கெலாம் உட்காந்துருந்தாங்க, அவங்களாம் பாட்டு பாடுவாங்க. உங்களுக்கு காமிக்கிறாருங்க. அப்புறமா உள்ளே வந்தோடனே செம்மான இல்லை காய்ஸ், மூச்சு விடுறது கூட காற்று இல்லை சுத்தமாக. அந்தளவுக்கு ஒரு ஹீட்டு. லைனில் போக போக சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாமிங்கெல்லாம் வந்துச்சு. சைடில் சோறுலலாம் ஏதோ வீதெல்லாம் அடித்து போச்சுருந்தாங்க. கையில் அச்சு வச்சு கையில் அச்சடிச்சு வீதெல்லாம் சோத்தில் அடிச்சிருந்தாங்க. என்ன கல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சிவாய் சிவாய் நம சிவாய் சிவாய் விடத்தி விடையாய் சிவாய் விடத்தி விடையாய்.
அவ்வளோதான் காய்ஸ், சாமியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மொத்தமாக டோட்டலாக இங்கே ரெண்டு சிவலிங்கம் இருக்குது, என்னால் ஒரு லிங்கம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு, இன்னொரு லிங்கத்தை வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை, இந்த பாறைக்கு மேலே கோயில் இருக்குது, நல்லாயிருக்குல்ல பார்க்க. ஆளுங்கள்லாம் பாருங்கள் எஜ்ஜில் நிற்கிறாங்க, கொஞ்சம் இப்போ கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. வயசானவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வந்துட்டு போங்க. சரி ஓகே காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். நிறையா வீடியோ கிளிப்பிங்லாம் டெலீட் ஆச்சுனால ஆட் பண்ண முடியல. சரி ஓகே பாய்.